ஹரிநடர் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டுப்படை தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நேற்று திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே இரவு 10 மணி அளவில் கோதைச்சேரி இளந்தோப்பு பெரும்பத்து ஆகிய கிராமங்களில் பெரும்பான்மையாக நாடார்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த சில ரவுடி கும்பல் வேண்டுமென்றே ஜாதிய கலவரத்தை உண்டு பண்ணும் நோக்கில் எங்கள் நாடார் சமுதாயத்தைச் சார்ந்த செல்வகுமார் என்ற இளைஞரையும் காமராஜ் நாடார் என்ற இளைஞரையும் ஏ செல்வராஜ் நாடார் என்ற இளைஞரையும் மூன்று நபர்களை வெட்டி படுகொலை செய்துள்ளார்கள். இந்த சம்பவத்தில் சம்பவ இடத்திலேயே செல்வகுமார் என்ற இளைஞர் உயிர் பலியாகியிருக்கிறார். மேலும் இரண்டு பேர் கவலைக்கிடமான சூழ்நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கொடிய செயலை நிகழ்த்திய தேவர் சமுதாயத்தைச் சார்ந்த ரவுடிகளுக்கு இந்த நேரத்தில் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் மிகப்பெரிய கண்டனத்தை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். மேலும் இந்த கொடிய குற்றச்செயலை நிகழ்த்திய தேவர் சமுதாயத்தை சார்ந்த ரவுடி கும்பலை தமிழக காவல்துறை உடனடியாக உண்மை குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக காவல்துறைக்கு கோரிக்கை வைக்கிறோம். மேலும் தென் தமிழகத்தில் அமைதி பூங்காவாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாடார் சமுதாயத்தினர் ஒட்டுமொத்த அனைத்து சமுதாயத்தினரிடத்திலும் சகோதரத்துவத்தோடு பழகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இதுபோன்ற ஒரு கொடிய செயல், ஒரு கொடிய படுகொலை வேண்டுமென்றே நடத்தப்பட்ட இந்த ஜாதிய கலவரத்தை உண்டு பண்ணும் நோக்கில் செயல்பட்ட இந்த கொடிய செயல் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையும் மனதிற்கு வேதனையை உண்டாக்கியுள்ளது. இந்த செயலை நாடார் சமுதாயத்தினர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழக அரசு உடனடியாக இந்த கொடிய செயலுக்கு கவனத்தில் கொண்டு உடனடியாக காவல்துறையின் மூலம் இந்த கொடிய செயலை புரிந்தவர்கள் மீது உடனடியாக அவர்களை என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று பனங்காட்டுப்படை கட்சி இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். காரணம் என்னவென்றால், எந்த ஒரு தவறும் செய்யாத அப்பாவிகள் மீது வேண்டுமென்றே ஒரு ஊருக்கு செல்கிறார்கள், அந்த ஊரில் உள்ள இளைஞனை வெட்டி சாய்கிறார்கள், பிறகு வேறொரு ஊருக்கு செல்கிறார்கள், அங்கு சென்று அங்குள்ள அதுவும் தொலைபேசியில் செல்போன் மூலம் பேசி கொண்டிருக்கிறவரை வேண்டுமென்றே படுகொலை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அடுத்த ஊருக்கு செல்கிறார்கள், அங்கும் சென்று இதுபோன்று படுகொலை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதுபோன்ற கொடிய செயலை தமிழகத்தில் இனிமேல் இதுபோன்ற செயலை யாரும் செய்யாதிருக்க தமிழக அரசு, தமிழக காவல்துறை விரைந்து நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் கோரிக்கையை வைக்கிறோம். மேலும் எங்களது நாடார் சமூகத்தின் மேன்மையான முதன்மை சங்கமான நாடார் மகாஜன சங்கமும் தெற்சினமாட நாடார் சங்கமும் இன்று திருநெல்வேலியில் மாவட்ட கலெக்டர் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளனர். மற்றும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடமும் நேரில் மனு அளித்துள்ளார்கள். மேலும் இந்த படுகொலையில் உயிரிழந்துள்ள செல்வகுமார் குடும்பத்தினர் அவர்களுக்கு எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செல்வகுமார் மற்றும் காமராஜ் அவர்களது குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்தில் எங்களது பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் நாங்கள் வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய செல்வகுமார் மற்றும் காமராஜர் அவர்கள் உடனடியாக மருத்துவ சிகிச்சையில் பயன்பெற்று பலன் பெற்று உடல் சீராகி உடனடியாக வீடு திரும்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை நாங்கள் வேண்டுகொள்கிறோம். மேலும் நாங்கள் தமிழக காவல்துறை இயக்குனர் அவர்களிடத்தில் நாளை காலை 11 மணி அளவில் தமிழக டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்க உள்ளோம் என்பதையும்
இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம், தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் விரைந்து இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட கைவர்கள் மீதும் ஜாதி வெறியை தூண்டும் விதத்தில் ஜாதிய கலவரத்தை உண்டு பண்ணும் விதத்தில் செயல்பட்ட அவர்களை உரிய நேரத்தில் கைது செய்து அவர்களுக்கு தகுந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.